குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் பாபு. நேற்று உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, எப்படி இருக்காங்க? அவங்க இப்போ நல்லா இருக்காங்க ஃபாதர். புதுசாக ரெண்டு பேஷன் வந்திருக்காங்க. அவங்க நான் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டிருந்தா கொஞ்சம் வேற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க ட்ரெஸ்ஸே போட்டு அவங்களுடைய புரியுதுப்பா. நேற்று ஒரு நாள் நீ இல்லை, யாரோ ரெண்டு பேஷன் மருந்து குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சதுனால இங்கே இருக்க வார்டன்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க. ஐயோ, போய் என்னன்னு பார்க்குறியாப்பா. ஓகே ஃபாதர். முடியாதுன்னு உலகத்துல நான் எவனுக்கு அடிபடி வேண்டிய அவசியம் இல்ல. காந்தி எல்லாருக்கும் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, என்ன எதுக்கு இன்னொருத்த அதிகாரம் பண்ணணும்? நோ, நெவர். என்ன இது? நீ அந்த மாத்திரை தொடக்கூடாது. என்ன, நீ தொடக்கூடாதுன்னு சொல்றியா? தொட்டாச்சு. நீ அந்த மாத்திரை வாயில போட்டுருவியா? இப்ப நீ மட்டும் தண்ணியை குடிச்சு அந்த மாத்திரையை முழுங்கனே. இப்ப என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப நன்றி. அதானே, இந்த உலகத்துல எவனையும் என்ன அடிபடி வைக்க முடியாது. நமக்கு வேண்டப்பட்டவங்க தான், எல்லா சொந்தக்காரங்களும் இங்க தான் இருக்காங்க. வா, ஜோதியில ஐக்கியம் ஆயிடலாம். இரு, நான் உன் கூட வரணும்னா நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைப்பேன். எனக்கு டெஸ்டா? ஆமா, அதுல நீ பாஸ் பண்ணாதான் நான் உன் கூட வருவேன். கேள்விகள் என்னவோ? நான் பிடிச்ச முயலுக்கு எத்தனை கால்? நீ பிடிச்ச முயலுக்கு, நீ பிடிச்ச முயலுக்கு மூணு கால். முண்டா, நான் முயல் பிடிச்சாலும் சரி, நீ முயல் பிடிச்சாலும் சரி, யார் முயல் பிடிச்சாலும் சரி, நாலு கால் தானே இருக்கும். என்ன, கரெக்டா? கரெக்ட். ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி இப்படி இல்ல, இதா ரெண்டு இல்ல, ஏற்கனவே ரொம்ப குழப்பமா இருக்கு, இது இல்லாமே கேப்போம். ரெண்டாவது கேள்வி, காக்கா காக்கா கானு கத்துறதுனால நம்ம காக்கானு கூப்பிடுமா, இல்ல நம்ம காக்கானு கூப்பிடுறதுனால காக்கா காக்கா கானு கத்துடா? இல்ல இல்ல, இது ரொம்ப ஸ்பீடா போனா கேள்வி புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் நிதானமா கேளு. சரி, காக்கா காக்கா கானு கத்துறதுனால நாம காக்கானு கூப்பிடுறோமா, இல்ல நம்ம காக்கானு கூப்பிடுறதுனால காக்கா காக்கா கானு கத்துடா? அது காக்கா காக்கானு கத்துறதுனால நாம காக்கானு கூப்பிடுறோம், நம்ம காக்கானு கூப்பிடுறதுனாலயும் காக்கா காக்கானு கத்தலாம். இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், ரெண்டும் வச்சுக்கலாம். கரெக்ட். மறுபடியும் முண்டா, ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தானே இருக்கும், ரெண்டு பதில் எப்படி வரும்? இல்ல, நான் எப்படி உன்ன உள்ள கூட்டு போனும், அதனால இந்த கடைசி கேள்வி கொஞ்சம் ஏன் லெவலுக்கு தகுந்த மாதிரி இருக்கட்டுமே. ஓ, லெவலுக்கு? யூ மீன் சிம்பிள்? எஸ், வெரி வெரி சிம்பிள். வரு, வருஷம் பூரா முழுகாம இருப்பா, ஆனா புள்ள பெத்துக்க மாட்டா, யார் அவ? யூ மீன் திஸ் இஸ் சிம்பிள்? எஸ், வெரி வெரி சிம்பிள். பாபு, எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க?
இல்ல சார், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு சார். என்னப்பா காம்ப்ளிகேஷன்? இல்ல, இந்த பொண்ணு சில கேள்விகள்லாம் கேட்டது, அதுக்கு நான் கரெக்டா பதில் சொன்னா தான் கூட வருவேன்னு சொல்லிச்சு. ஆனா அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு ஒன்னு கூட என்னால பதில் சொல்ல முடியல சார். அவ்வளவு கஷ்டமா? நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன் சார். அம்மா, சார் ஃபாதர், நீ எல்லாம் கேள்வி கேட்கறனே இவர்கிட்ட கேளு, அப்படியே ஒவ்வொன்னுக்கும் பளிச்சு பளிச்சுன்னு பதில் சொல்லுவாரு. எதை கேட்டாலும் சொல்லிடுவாரு, அசத்திடுவாரு. ஸ்டடி ஃபாதர் கேளு. சரி, ஓல்ட் மேனா இருக்கிறதுனால ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், ஆனா கஷ்டமான கேள்வி. ஸ்டடி ஃபாதர். இது எத்தனை? மூணு. முண்டோ? நோ, ஹி இஸ் கரெக்ட். குட், வெரி குட். I am coming with you. என்னங்கடா இது? ஐஸ்வரி, எனக்கு 7 வருஷம் தான் சர்வீஸ், அவருக்கு 30 வருஷம், மேட்ச் ஆயிருக்கும். உன் பேர் என்னம்மா? இத பாருமா, உன் பேர் என்னன்னு கேட்டேன். பேர் யார் வைப்பாங்க? அப்பா அம்மா வைப்பாங்க. அப்பா அம்மா இல்லாட்டி? வளர்த்தவங்க வைப்பாங்க. வளர்த்தவங்களும் இல்லாட்டி? அது எப்படிமா? உன்னை யாராவது ஒருத்தர் வளர்த்திருக்கணும் இல்லையா? இல்லையே, நானா பிறந்தேன், நானா வளர்ந்தேன், அதனால எனக்கு பேர் இல்ல. அப்படியா? உன் ஊராது எதுன்னு தெரியுமா? நீ என்ன, நீ நான் என்ன கைதியா? நீ என்ன போலீஸா? நீ பாட்டுக்கு விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்க. ரெஸ்பெக்டா பேசு. அவர் யாரு நினைச்சிட்டு இருக்க? ஃபாதர். ஓ ஃபாதரா? கிறிஸ்துவ பாதிரியா? அல்லாஹ் அல்லாஹ் மூணு மாடி பங்களா இருக்கு, அங்க எல்லா வசதியும் இருக்கு, நாளைக்கு அங்க போலாம். அம்மா தாயே, இங்க இருக்கிற நோயாளிங்க எல்லாம் குழந்தைய மாதிரின்னு பாதிரியார் சொல்லுவாரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் குழந்தைகளை விட ரொம்ப பாவப்பட்டவங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு உடம்புல ஏதாவது வியாதி வந்துச்சுன்னா ஒண்ணு அழுது காட்டுவாங்க, இல்ல முகவாட்டத்திலேயாவது காட்டுவாங்க. ஆனா இங்க இருக்கவங்களுக்கு அது கூட தெரியாது தாய். அதனால இங்க இருக்கிற நோயாளிங்க எல்லாம் சீக்கிரமா குணமடைஞ்சு வெளியே போகணும். எனக்கு வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, புதுசா எந்த நோயாளியுமே இந்த ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடாது தாய். குட், வெரி குட். கை இறக்கோங்க, இறக்கோங்க. இவ்வளவு தூரம் சாமி கும்பிடுற அளவு தெளிவாயிட்டீங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய முன்னேற்றம். ஆமா, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? பரவாயில்ல சொல்லு, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? ஒண்ணும் இல்ல பாபு, உனக்கு சீக்கிரம் குணமாகணும்னு வேண்டிக்கிட்டேன் பாபு. Thank you. Thank you very much. இந்த என்னது? பல் பொடி, பல்லு தேய்ச்சுக்கோ. இரு இரு பொடி, நான் பல் தேய்க்க மாட்டேன். ஏன், என்னாச்சு? எனக்கு பேஸ்ட் பிரஷ் தான் வேணும். இது கை காசு போட்டு வாங்கினதுமா, பேஸ்ட் பஸ் வாங்குற அளவுக்கு எனக்கு வருமானம் பத்தாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விரலையே தேய்ச்சுக்கோ. ஐயா, விரல தேய்ச்சா டட்டி. பேஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு பிரஷ் ஆகுது வேணும். நான் எங்க போய் பிரஷ்? 1 மினிட், பிரஷ் இஸ் கமிங். கை நீட்டு. This is paste and this is brush. இது என்ன இப்படி இருக்கு? This is our old tradition, discovery of India. Okay? Okay. அம்மா, இங்க பைத்தியம் எங்க இருக்கு? இங்க இல்ல, நெக்ஸ்ட் காம்பவுண்ட்ல. அப்படியே ஒரு வாக்கிங் போய் அந்த பைத்தியம் எல்லாம் பாத்துட்டு வந்துடலாமா? பைத்தியம் இல்லையா? ஆமா, தமாஷா இருக்கும். என்னது? ஒண்ணு இல்ல, அது வேற, நீ வா. அது அதிர்ச்சி பைத்தியம். அதிர்ச்சி பைத்தியம்னா? அது நம்ம என்ன சொன்னாலும் உடனே அதிர்ச்சி அடையும். புரியல. அது பேசினா தான் புரியும். கம் கம்.
காளி என்ன, காலையில் என்ன இட்லிய சாப்பிட்டீங்க? பயப்படாத, இவங்களுக்கு சொந்த ஊரு திருச்சி. திருச்சியா? போலாம். எனக்கு ஒண்ணு இல்ல, சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன? அதாவது இந்த மரம் சாஞ்சு விழுந்துரும்னு அந்த ஆளுக்கு ஒரு பயம், அதனாலதான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த மரம் நிக்கிறதே அவர் தாங்கி பிடிச்சிருக்க பலத்துலதான். அதாவது இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மூளை குறைச்சல், நம்ம மூளையை கரெக்டா பிரயோகப்படுத்தணும். வெய்ய, அவங்கள கரெக்ட் பண்ணிடலாம். ஓகே, நோ. மெல்ல கையடி, மெல்ல. எப்படி இந்த ஆணை விட நீ பெட்டர்? எதுக்கும் மூளை வேணும். யாருக்கு? எனக்கா? ரைட், லெஃப்ட். மூர்த்தி என்ன? என்ன பாபு? இல்ல, வருஷம் பூரா முழுகாம இருப்பா, ஆனா புள்ள பெத்துக்க மாட்டா. இப்படி ஒரு விடுதலை இருக்க, இதுக்கு என்ன பதில்னு உங்களுக்கு தெரியுமா? தலை சுத்ததே பாபு, நம்ம சர்வீஸ்ல இப்படி ஒரு விடுதலை கேள்விப்பட்டதே இல்லையே. கரெக்ட், எனக்கும் கேட்ட நாள்ல இருந்து தலை சுத்திட்டு தான் இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத பாபு, நம்ம சின்ன வீட்டுக்கு எல்லாம் அத்துப்படி. நான் இப்ப நேரம் அங்கதான் போயிட்டு இருக்கேன், சாயங்காலம் விட விடவேன். அடங்க பாடு. முடியாது, முடியாதுன்னா முடியாது. ஏய், நீ இங்க எங்க தப்பிச்சு வந்த? என்னால முடியாதுன்னா முடியாது. ஹலோ, என்ன என்ன முடியாது? இல்ல, என் வீட்டுக்கு என்ன பொண்ணு பார்க்க ஒரு மாப்பிள்ள வந்தான், அந்த ஆளு எனக்கு பிடிக்கல. அப்ப முடியாதுன்னா முடியாதானே? ஒருவேளை உண்மையிலேயே இப்படி ஏதாவது நடந்து அதனால இந்த பொண்ணு மெண்டல் ஆயிருக்குமோ? ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, சப்பாத்தி போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஹை, உனக்கு சப்பாத்தி எல்லாம் போட தெரியுமா? சுமாரா போடுமா. சப்பாத்தி கல்லுல தர போடுவாங்க, இங்க என்ன பண்ற நீ? கரெக்ட்மா, சப்பாத்தி கல்ல போறதுக்கு முன்னால முதல்ல மாவு பிசையணுமே. கொடு, நான் பிசைஞ்சு தரேன். இல்ல, உனக்காக நான் பிசைஞ்சு தரேன், கொடு. இரு, முதல்ல கையெடு. அதாவதுமா, சப்பாத்திக்கு மாவு பிசைறது இருக்க, இது ஒரு சாதாரண சமாச்சாரம் இல்ல, இதுக்கு ஒரு விதமான பக்குவம் தேவை. உதாரணத்துக்கு, தண்ணியும் மாவு மிக்ஸ் பண்ணும்போது மாவு திரு திரி ஆயிடக்கூடாது. பாயிண்ட் நம்பர் டூ, எண்ணெய் இருக்க அது ஒரு இதமா தான் தடவணும். பாயிண்ட் நம்பர் த்ரீ, மாவு பழகியில ஒட்டாம இருக்கிறதுக்காக இந்த வறண்ட மாவனுடைய தூள் இருக்க, அதான் அந்த துகள்கள், அதை லைட்டா அப்படி மேல ஓட்டமா தூக்கணும். இது எல்லாத்தோட முக்கியமான பாயிண்ட். மாவு பிசையற கைப்பக்குவம் இருக்க, அது நம்ம அளவுக்கு கொடுக்க வராது. சொல்லி கொடுத்தா கரெக்டா செய்வேன்ல? இல்லம்மா, என் டேஸ்ட்க்கு அது ஒத்து வராது. ப்ளீஸ், விட்டுற. பெரிய டேஸ்ட். இரு, இரு, அது எதுக்கு எடுக்கற? இது என்னன்னு பாக்குறேன். இது மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் இதுல வச்சு உருட்டுற கட்டை. அப்ப நான் உருட்டுறேன், கூட. இரு, இரு. நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீ கரெக்டா வந்துட்ட. இந்த வருஷம் பூரா முழுகாம இருப்பா, ஆனா புள்ள பெத்துக்க மாட்டான். யார் அவ? அப்படி ஒரு விடுதலை போட்டே, அதுக்கு என்ன பதில்னு தயவு செய்து சொல்ல. சொல்ல மாட்டேன். ப்ளீஸ். நோ நோ. மாவு பேசுறேன்னு சொன்னே, இந்த பேச. வேண்டாம், இப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா? சரி, வேற என்ன இன்ட்ரெஸ்ட்னு சொல்லு, அதை நான் செய்யறேன். எதை சொன்னாலும் செய்வியா? முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். ஓகே. என்ன, உன் முதுகுல உப்பு மூட்டை ஏத்திக்கிட்டு ஆஸ்பத்திரி பூரா ஒரு சுத்து சுத்தணும். என்ன, என்னாச்சு? எவனாவது நாலு பேர் பார்த்தா என்னையும் ஊர் லிஸ்ட்ல சேர்த்திருவான். சரி சரி. ஆஸ்பத்திரியில வேண்டா, இந்த ரூம்குள்ளே ஒரு சுத்து சுத்துவோம். இங்கதான் யாரும் பார்க்க மாட்டாங்களே. சரி, நான் உன்னை உப்பு மூட்டை ஏத்திட்டு இந்த ரூம்குள்ளேயே ஒரு ரவுண்ட் வர்றேன். முதல்ல பதில சொல்லிடு. நான் பதில் சொல்லிட்டா நீ என்ன ஏமாத்திடுவியே. நான் உப்பு மூட்டை ஏத்துனதுக்கு அப்புறம் நீ என்ன ஏமாத்த மாட்டே? மாட்டேன். நிஜமா? நிஜமா. சரி, எனக்கு எப்படியும் பதில் தெரிஞ்சாகணும். ஏன்னா நீ என்கிட்ட சொன்ன நாள்ல இருந்து தினம் ஒரு பத்து பேர்ட்டியாவது கேக்குறேன், ஆனா எவனுக்குமே தெரியல. அதுக்கு பதில் தெரியாம ராத்திரில தூங்க முடியாம ஒரு மாதிரி ஆயிட்ட. எந்திரி.
தேங்க் யூ. கை கூட உப்பு வாங்கலையோ உப்பு சொல்லிக்கிட்டே போ. உப்பு வாங்கலையோ உப்பு, உப்பு வாங்கலையோ உப்பு. என்ன இல்ல, கொஞ்சம் கீழ இறங்கு. ஏன் இல்ல, மூட்டையை பரட்டி போடணும். மூட்டையை பரட்டி போடணுமா? எதுக்கு? இல்ல இது ஒரு மாதிரியா இருக்கு, மூட்டையை பரட்டி போட்டா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். இல்ல இல்ல, பரட்டி போட வேணாம், இப்படியே போ. இறங்கு. உனக்கு பதில் சொல்ல மாட்டேன். அது மூட்டையை பரட்டி போட்டாலும் சௌரியமா தான் இருக்கும். நீ அப்படி திரும்ப, கை அப்படியே கொஞ்சம் தூக்க மேல. அப்படியே சாண்டிக்கோ. உப்பு வாங்கலையோ உப்பு, உப்பு வாங்கலையோ உப்பு, உப்பு வாங்கலையோ உப்பு, உப்பு வாங்கலையோ உப்பு, உப்பு வாங்கலையோ உப்பு. ஏன் மூட்டை நின்னுடுச்சு? வா, ஹை 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 ஹை. ஐயோ, ஏன் மூட்டைய கீழே போட்ட? ஏய் தூக்கு, தூக்கு. என்னது நேரங்காலம்லாம் தூக்கு கண்டு? சாரி ஃபாதர், அந்த பொண்ணு விளையாட்டுத்தனமா உப்பு மூட்டை தூக்குன்னு சொல்லிச்சு. அது கூட நான் நேரம் தூக்கல, புரட்டி போட்டு தான் தூக்குனேன். இதை பாருங்க. இதை பாருங்க, இப்ப ஃபாதர் வந்து நீங்க எல்லாம் கூடி சீக்கிரம் குணமாகணும்னு உங்களுக்காக அவரு கீழே உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுவார். அவர் எப்படி உட்கார்ந்து பிரார்த்தனை பண்றாரோ அதே மாதிரி நீங்களும் கீழே உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணணும். ஓகே, குட். ஃபாதர், நான் தெளிவா சொல்லிட்டேன், எல்லாரும் கரெக்டா பண்ணுவாங்க. ஷூர் ஷூர் ஃபாதர், பர்ஃபெக்டா உட்கார்ந்து பண்ணுவாங்க பாருங்க. குட், நல்லா பாருங்க ஃபாதர் எப்படி பிரார்த்தனை பண்றாரோ அதே. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஃபாதர் எப்படி உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணாரோ அதே மாதிரி பண்ண சொன்னல, அதை பார்த்து பண்ணுங்க. அடச்சி, ஃபாதர் எப்படி உட்கார்ந்துருக்காருன்னு பாருங்க, நல்லா முட்டி போட்டு இப்படி வச்சிருக்காருல்ல அதே மாதிரி உட்கார்ந்து பண்ணுங்க. அடச்சி, இரு இரு, ஃபாதரை பாருங்க, இப்படி முட்டி போட்டு இப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணாரு அதே மாதிரி பார்த்து பண்ணுங்க. பாபு என்னாச்சு? இல்ல ஃபாதர், இவங்க எதுக்காக தலைப்பிச்சுக்கிட்ட? இல்ல ஃபாதர், கொஞ்சம் அதிகமா அரிச்சது அதனால சொரிஞ்சுக்கிட்டேன். குட், ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆமா, பிதா சுதன் பரிசுத்தாபி உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். ராம் சூரியப்பா, தேங்க் யூ. டாக்டர் ப்ளீஸ். போடா ஸ்டூபிட் ஃபெல். கேப்டன், யுவர் கன். Thank you, thank you. Congratulations, congratulations. Indian Army very good. Captain, you also very good. என்ன அப்ரிஷியேட் பண்ணது இருக்கட்டும் கேப்டன், உங்களை பூட்டை திறந்து வெளிய அனுப்பிச்சது யாரு? என்ன அட்டாக் பண்ண போறாங்க, போய் காப்பாத்துங்கன்னு சொல்லி அனுப்பிச்சது யாரு? நல்லா நிதானமா தெளிவா யோசனை பண்ணி பதில் சொல்லுங்க. என்ன அட்டாக் பண்ண போறாங்க, போய் காப்பாத்துங்கன்னு உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சது யாரு? சாரி, ராணுவ ரகசியத்தை வெளியில சொல்லக்கூடாது. சோ சூரியப்பா, நாட் டெலிங். ஓகே ஓகே ஓகே. கம் ஆன் மீனு. மீனுவா? ஏய், வாங்க வாங்க, மரியாதையை உண்மையை சொல்லு. கேப்டன் திறந்து விட்டது, என்ன அட்டாக் பண்ண போறாங்க, போய் காப்பாத்துங்கன்னு சொன்னது இதெல்லாம் நீதானே? நோ, ஐ அம் நாட் டெல்லிங். கேப்டன் தான் என்ன திறந்து விட்டாரு, அவர்தான் எனிமிஸ் அட்டாக்ன்னு சொன்னாரு. வாட், மை டெல்லிங்? எஸ், யூ டெல்லிங். கன்ஃபியூஸ் சூரியப்பா, கன்ஃபியூஸ். கொஞ்சம் நல்லா நிதானமா யோசனை பண்ணி பாருமா, ஒருவேளை உங்க ரெண்டு பேத்தியும் வேற யாராவது அனுப்பிச்சு வச்சாங்களா? ஐ அம் ஆல்சோ கன்ஃபியூஸ்ட். சரி, அதை விடுங்க. உங்கள மாதிரியே இன்னும் யார யாரெல்லாம் எஸ்கேப் ஆயிருக்காங்க அதாவது தெரியுமா? அதுவும் கன்ஃபியூஸ். எல்லாரும் இப்படி வாங்க, இந்த பக்கமா திரும்ப லைன் நில்லுங்க பார்க்கலாம். கூட்டம் அதிகமா இருக்கு, ரெண்டாவது பேட்ச் இந்த நாலு பேர் ஓடிக்கலாம். போ, தள்ளுங்க. இங்க இப்படி ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி ஸ்டெடியா உட்காருங்க பார்க்கலாம்.
ரன்னிங் ரேஸ்க்கு இப்படி உட்காருவாங்க. நான் காட்டட்டுமா? தெரியுமா உனக்கு? காட்டு பார்க்கலாம். தலை தலை. குட், பர்ஃபெக்ட். எல்லாரும் இதே மாதிரி உட்காருங்க. அதோ அங்க தூரமா ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் தெரியுதா? ஆமா தெரியுது. இப்ப நான் 1 2 3 சொன்ன உடனே ஓடி போய் அந்த எலக்ட்ரிக் போஸ்ட் டச் பண்ணிட்டு திரும்பி ஓடி வரணும். ஓகே 1 2 3. எந்திரி, யூனிஃபார்ம் போடுனா பாதிரியார்ட்ட கேட்டு பாவாடை சட்டை மட்டும் போட்டு தெரியுதுல்ல, மத்ததுல எல்லாம் அது வேண்டாம். ஒரு ஆள் பரவாயில்ல, ரிவர்ஸ்லயாவது ஓடிட்டு இருக்கான். ஒருத்தன் நிக்கிற இடத்துல ஓடிட்டு இருக்கான். அவன் பாரு, படுத்துட்டா கூட கைய கால ஆடிக்கிட்டு இருக்கான். நீ மண்ணு மாதிரி இப்படி பாவலா பண்றது என்ன அர்த்தம்? ஒரே ஒரு புத்திசாலி மட்டும் எவ்வளவு பர்ஃபெக்டா ஓடிட்டு இருக்கான் பாத்தியா? அங்க பாரு. ஐயோ டேய், ஐயோ ஐயோ. வார்ட் நம்பர் 3ல பேஷண்ட் ரங்கராஜ், அவரோட 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன். தெளிவா தான் பேசுறாரு. ஐ திங்க் இஸ் ஆல் ரைட். அவரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. வேண்டாம் ஃபாதர். ஏ, நீங்க சொல்ற பேஷண்ட் நேத்து நம்ம நர்ஸ் கீதாவை கிணத்துல புடிச்சு தள்ளி விட்டா. எதுக்காக? நம்ம நர்ஸ் கீதா, நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன்னு பக்கத்துல யாரோ கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காங்க. கூட நின்று இந்த பேஷண்ட் சரி முழுகுன்னு கிணத்துல புடிச்சு தள்ளி விட்டாரு. நர்ஸுக்கு என்னாச்சு? நீங்களும் நர்ஸ் கீதாவும் தானே காலையில ஒன்னா பேசிட்டு வந்தீங்க. ஓ ஜீசஸ். பாபு ஸ்டாப் ரைட். அடே ஆண்டடே டடக். பாபு பாபு, கண்ணு ராசா, எங்கடா இருக்க? பாபு என்னமா, எந்த ஜென்மத்திலே ஆஸ்பத்திரி மணியை மிதிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, மறுபடியும் வந்து நிக்கிறீங்க? ஏய், கால்ல செருப்பு இருக்கு, உன் வேலை என்னவோ அத பாரு போ. அப்பா என்ன நொப்பா பாபு. ஏன் சாமி, உனக்கு தான் கல்யாணம் காட்சி கிடையாது, பொண்டு புள்ள கிடையாது, சாமியார் ஆயிட்ட, அது உன் இஷ்டம். அதுக்காக ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே சாமியார் ஆக்கிடணுமா? என்னம்மா இது, ஊர்ல இருந்து புறப்படும் போதே என்கிட்ட பம்பெழுக்கணும்னே புறப்படுவீங்களா? என்னத்த பம்பெழுக்கிறாங்க? சரியோ தப்போ சாமிய சாட்சி வச்சு என் பையனை 3 முடிச்சு போட வச்சுட்டீங்க. அப்புறம் அது கல்யாணம் இல்லன்னு ஆயிருமா? இல்ல அந்த பொண்ணுதான் என் மருமகள் இல்லன்னு ஆயிடுவாளா? என்ன பேசாம இருக்கீங்க? ஆமா என்னத்த லோமா சாமி, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கல்யாணம் காட்சின்னு இருந்தா தொட்டில் ஆடணும், தொட்டில் ஆடணும்னா கட்டில் ஆடணும். பொண்ண ஒரு மூலையிலயும் பையனை ஒரு மூலையிலயும் பூட்டி வச்சிருந்தா என்னத்த ஆடணும்னு வேண்டா? நீங்க சொல்றது எனக்கும் தெளிவா புரியுது. புரியுதா? சாமியாருங்கிறீங்க, இதெல்லாம் வேற புரியுதுங்கிறீங்க, பொண்ண வேற பூட்டி வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க தான் எப்படி என்னங்கிறது எனக்கு புரியல. இப்ப என்ன, உங்க மருமகளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோம் அவ்வளவுதானே? ஆமா அதேதான். ஐயா சாமி, அத்தேங்கிறாளே இவளா என் மருமக? இது இல்ல, உங்க மருமக வேற. அப்பாடி, ஒரு நிமிஷம் என் பையன் நிலைமை நினைச்சு ஆடி போயிட்டேன். அம்மாடி, நீயே அத்தை மாதிரி தான் இருக்க, வேற அத்தைக்கு முயற்சி பண்ணுமா? வாங்க போய் கூட்டிட்டு போங்க. எங்க? ஐயோ, மூக்கு முழியெல்லாம் நல்ல லட்சணமா, முழு முழுன்னு குளிப்பணி ஆரமாட்டமா இருக்கு. உனக்கு போய் ஆண்டவன் இப்படி ஒரு குறைய வச்சுட்டானே, வாதாயி. என்னது யாரும் நினைச்ச என்னமோ ஈ ஊங்குற? ஊர்ல வந்து கேட்டு பாரு, நம்மள பத்தி சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 2 பேய் ஓட்டுறவனா, பிச்சு புறம் பிச்சு மாப்பிடி. என்ன வாங்க போறீங்க? நீ கர்ப்பமா இருக்கல, உன் உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்காக டாக்டர் மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு, அதை வாங்கிட்டு வந்துடுறேன். வேண்டாம், நான் மருந்து மாத்திரை எல்லாம் போட்டுக்க மாட்டேன். கர்ப்பமா இருக்கிற நேரத்துல MBBS டாக்டர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்கணும், பேசாம இரு. சார், இந்த மெடிசின்ஸ் கொடுங்க. ராஜன் சார், பெட்டி கடை பீடா கடை கூட இந்த காலத்துல பெருசா இருக்கு, ஆனா மெடிக்கல் ஷாப் எவ்வளவு சின்னதா இருக்கு. இல்ல, ரிச்சா இருந்தா தானே பாக்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். கடையில வேற கூட்டத்தையே காணும். ஈ ஓட்டர் கடைக்கு காலங்காத்தால வந்திருக்கேன் பாரு. ஏங்க, இந்த மருந்தெல்லாம் ஓல்டு ஸ்டாக் இல்லையே? ஏன்னா கர்ப்பஸ்திரி பொம்பளை சாப்பிடுறது குழந்தை நாளைக்கு லட்சணமா பிறக்கணுமே. யோ, உன் லட்சணத்துல தான் குழந்தை பிறக்கும், மருந்து மாத்திரைக்கா ஒரு லட்சணம் வர போறது இல்ல. யோ, என் லட்சத்துக்கு என்னையா குறைச்சல, எதுக்கு இப்ப சிடு சிடுங்கிற? பின்னையா, காலையில இருந்து பெட்டி கடை அந்த கடை இந்த கடை சிறுசாருக்கு பேசிட்டு இருக்க, பணத்துடு. குங்கும பூ இருக்கா? குங்கும பூ இருக்கான்னு கேட்டேன். இல்ல, இருந்தாலும் உனக்கு தரப்போறது இல்ல. காலங்காத்தால கஷ்டம் சொல்லி கழுத்தறுத்துட்டு இருக்கான்.
இந்த மருந்து எடுத்துட்டு போறியா? எனக்கு துண்ணாமிக்க சொல்லவா? இல்ல இல்ல எடுத்துட்டு போ. ஸ்டூபிட்.